வணக்கம். நம்ம லைஃப்பில் சில நாள் ரொம்ப அம்யூஸ்மெண்ட்டாக போகும், இந்த மாதிரி ஒரு டேஸ் வராதா இதுக்கப்புறமேட்டு அப்படின்றத யோசிப்போம். இந்த மாதிரி ஒரு டேஸ் வந்து நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து மறக்கவே கூடாதுன்ற ஒரு நாட்கள்லாம் இருக்கும். சில நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு என்னடா இது எளவு வாழ்க்கை, நம்மளை என்னடா இவ்வளோ வந்து நம்ம இவ்வளோ கேவலமாக இருக்கோம், நம்மளை சுற்றி என்னடா நடக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இதெல்லாமே நடக்குது அப்படின்னு நம்ம நிறையா நாள் நம்மளையே நம்ம டிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் 10 ways how to feel better about ourselves. நம்பர் 1, keep going. இந்த ராஜாராணி படத்தில் ஒரு சீன் வரும் இல்லையா, ஆர்யா வந்து கேட்பான் நம்ம அசிங்கப்படுறது யாருமே பார்க்கலையான்னு கேட்கும்போது சந்தானம் சொல்வார், இங்கே இருக்கிற 100 பேரை தவிர வேறு யாருமே நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில், நம்ம ஒரு ஒன்ஸ் நம்ம கீழே விழுந்துட்டோம்னா உடனே எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப பாருங்கள், ஓகேங்களா? அங்கேயே பொறுமையாக அந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி அங்கெல்லாம் அதெல்லாம் வேணவே வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, சரி, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி உழுவும் போதும் நீங்கள் கீப் கோயிங் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்மனண்ட்டான ஒரு கோலுக்காக ஓடிக்கிட்டே இருப்போம், நம்மளோட அசிங்கம் வந்துட்டு அது ஒரு டெம்பரவரி தான். ஸோ இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு அது மறைஞ்சிடும், அது அந்த வழியும் சரி அந்த விஷயமும் சரி மறைஞ்சிடும். ஸோ அந்த ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயத்துக்காக பர்மனண்ட்டான கோலை நம்ம இழக்க வேணாம். நம்பர் 2, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நான் ஏன் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் சொல்கிறேன்னா, நம்மளை தவிர நம்மளை யாருமே பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் வாழ்க்கை, புதுப்பேட்டையில் ஒரு சாங் இருக்கும் ஒரு நாளில், அதில் பார்த்தீங்கன்னா, இருட்டிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும். ஸோ நம்மளுக்கு தான் தோணு. ஸோ எப்போவுமே வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட இன்னர் சோலை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட ஸ்ட்ரென்த்தை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்மளை நம்ம ட்ரஸ்ட் பண்ணால் மட்டுமே தான் அடுத்தவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பெரிய மேனேஜர் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சரி, ஒரு டேரக்டர் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் உங்களை வந்து டேரக்டராக நம்பினா மட்டும்தான் ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. நீங்கள் உங்களை மேனேஜர் நீங்கள் நம்பினா தான் ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களை நம்பலைன்னா கண்டிப்பாக யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நம்பர் 3, பி ஃப்ரெண்ட் வித் லைஃப். நம்ம எல்லாருமே வந்துட்டு என் வாழ்க்கையே இப்படி தான், நான் என் வாழ்க்கையில் எதுவுமே என்னை தேடி வராது, எனக்கு வந்து கஷ்டம்தான் என் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, அவன் கப்பலில் போகிறான், அவன் காரில் போகிறான், அவன் பைக்கில் போகிறான். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தாங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஒருத்தன் வந்துட்டு பணக்காரனாக இருக்கான், ஒரு பெரிய ஒரு பங்களாவில் இருக்கான், ஒருத்தன் வந்து ஏழையாக இருக்கான், ஒரு குடிசை வீட்டில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா. நீங்கள் ரெண்டு பேருமே கஷ்டம் மட்டும்தான் போடுவாங்க, கஷ்டப்படாமல் இங்கே ஒருத்தவனுமே இல்லை. ஸோ அதனால் என் கஷ்டம்தான் உலகத்திலேயே பெருசு, என் லைஃப் தான் வந்து ஆண்டவன் வந்து அந்த கேவலமாக படிச்சுட்டான், ஆண்டவனை கருப்பாக படிச்சுட்டான், ஆண்டவன் என்னை வந்து ஏழையாக படிச்சுட்டான், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் கிட்டே இருக்கிற ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கு லெசன் வந்து யாரோ ஒருத்தவங்க லைஃப்பில் நம்ம லவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வருவாங்க, அவங்கள நம்ம உசுறு குசுறாக லவ் பண்ணுவோம், பட் ஆனால் அவங்க நம்மளை கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து ஐயோ நான் இப்படி இருக்கனால தானே நான் கழட்டி விட்டாங்கலாம்னு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்டருந்து என்ன லெசன் கற்றுக்கலான்ற பாருங்கள். உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க, ஃப்ரெண்டாக அப்ரோச் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், நம்ம லைஃப்லேருந்து என்ன கற்றுக்கலாம், ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு லெசன் மட்டுமே தான். அதை ஒரு ஃபெயிலராகவும் எடுத்துக்காதீங்க, சக்ஸஸாகவும் எடுத்துக்காங்க. சக்ஸஸும் ஃபெயிலராகவும் நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க, இது ரெண்டுமே ஒன்று தான். இட்ஸ் எ லெசன். நம்பர் 4, வாட்ச் யுவர் தாட். இது நான் ஒரு இன்சிடெண்ட் வந்து மகாபாரதத்தில் இருக்குது. ஒரு முனிவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து இந்த மாதிரி, நான் எப்படி வந்து இந்த கர்மா கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறது, ஏன்னா நான் கர்மானா என்னென்னா நான் என்ன ஆக்ஷன் வந்து நான் யாரோ ஒரு லைஃப்பில் பண்ணுறனோ அதோடய ரியாக்ஷன் வந்து என் லைஃப்பில் நடக்கும், இதுதான் கர்மா. ஆக்சுவலாக இந்த கர்மா கிட்டேருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு முனிவர் வந்து கேட்பார். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பெரிய அட்வைசபிள் பர்சன், ஏன்னா அர்ஜுனனுக்கே அட்வைஸ் பண்ணி போரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கிருஷ்ணர் வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்னார், இன்டேக் ஆஃப் ஸ்டிமுலை ஃப்ரம் த வேர்ல்ட், reaction to the stimuli and respond back to the world. So actually இதுக்கு பேர் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம், நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டப்படுவோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஒரு திங் நடக்குதுன்னா அதுலேருந்து நம்ம எதை அப்சர்வ் பண்ணி நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பேர் வந்து ஸ்டாப் ஸ்மோக்கிங் இருக்கும், இல்லை க்யூட் ஸ்மோக்கிங்னு இருக்கும், அதை பார்த்து பார்த்து நம்ம ஸ்மோக் நிறையா பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல், ஏன்னா நம்ம நிறையா பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம எந்த விஷயத்தை பார்க்குறோமோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அது நல்ல விஷயமாக சரி கெட்ட விஷயமாக சரி ஃபஸ்ட்டு நம்மளை மைண்டில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் அதை எப்படி யோசிக்குது அப்படின்றது முக்கியம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொன்னேன்னா, ஒரு கொலைக்காரன் வந்துட்டு உடனே வந்து கொலை பண்ண மாட்டான், அவன் கொலையை ஃபஸ்ட்டு ரசிப்பான், அதுக்கப்புறம் கொலை பண்ணணும்னு யோசிப்பான். ஒரு பாயிண்டில் அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்போ அவன் கொலை பண்ணுவான். ஸோ அதுதான் நினைக்கிறோம், நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும் போது கூட உங்களோட தாட் ரொம்ப முக்கியம். ஸோ வாட்ச் யுவர் தாட். நம்பர் 5, சம்மன் த ஸ்ட்ரென்த் யூ ஹாவ் இன்சைட்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேனாக இருந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, பீட்டர் டிங்க்லேஜ்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான கேரக்டர். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனா ஒரு குட்டியாக தான் இருப்பார். அவரோட லைஃப் சைக்கிள் வந்து நாங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்காரு. நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் ரெண்டாவது, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கவரேஜ் வந்து அவரை பற்றி தான், இன்ஸ்பைரிங் பர்சன். ஃபஸ்ட்டு நான் வந்து பீட்டர் டிங்க்லேஜ் போடணுன்னு தான் இருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஸோ இவர் வந்து நிறையா வந்துட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு, அவரோட எல்லாருமே வந்து குட்டையாக இருக்க குட்டையாக இருக்க, இந்த குள்ள ஜாதி மனுஷங்களாம் அந்த மாதிரி ஆள் தான் அவர். ஸோ அந்த மாதிரி நீ குள்ளோம் நிறையா ரோல் வந்து அவர் குள்ளமாக இருக்கனாலே ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த்தை அவர் வந்துட்டு நம்பினார். அவரோட ஸ்ட்ரென்த்தை அவர் வந்து சம்மன் பண்ணார். அவரோட ஸ்ட்ரென்த் என்னென்னு அவர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணார். அது ஒரே காரணத்தால் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி சீரியஸில் ஹைலி பெய்டு ஆக்டராக அவர் நிற்கிறாரு. நம்பர் 6, லேர்ன் டு லவ் யுவர் செல்ஃப். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம எல்லாருமே லவ் பண்ணுறோம், பட் ஆனால் நம்மளை லவ் பண்ண மறக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரில ஒரு டிப்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். எப்படி வந்து உங்களை லேர்ன், எப்படி வந்து உங்களை லவ் பண்ணுறது, பிகாஸ் நம்ம எல்லோரையும் லவ் பண்ண நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் நம்மளை லவ் பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடுவோம். ஸோ நான் ஒரு டிப்ஸ் அண்ட் டெக்னிக் கொடுக்குறேன். அது என்னென்னா, ஆக்சுவலி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட ஹாபி என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் பேர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி வீடியோஸ் பிடிக்கும், என்ன மாதிரி மூவிஸ் பிடிக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு பிடிக்கும், இதெல்லாமே உங்களை ரசித்து உங்களை பற்றியே யோசிங்க. உங்களை நீங்கள் எப்போ யோசிக்க, யாரை பற்றியுமே யோசிக்க வேணாம், நம்மளை பற்றி நம்ம யோசிப்போமே. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அசாருக்கு வந்துட்டு இந்த ஷூ போட்டால் பிடிக்கும், அசாருக்கு இந்த ஷூ போட்டால் பிடிக்காது, அசாருக்கு காப் போட்டால் பிடிக்கும், அசாருக்கு காப் போடலனா பிடிக்காது, அசாருக்கு வாட்ச் பிடிக்கும், வாட்ச் போடும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து அதை வந்து நம்ம பாயிண்ட்ஸாக சும்மா ஒரு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 5 minutes ஆகுமா உங்களை பற்றி நீங்கள் ஒரு டீட்டெயிலாக எழுதுறதுக்கு? ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை பற்றி நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ எப்படின்னு பார்த்து கேட்டால் நம்ம அடிச்சு விடுவோம் அது ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஆனால் நம்மளை பற்றி கேட்டாங்கன்னா ஒரே நிமிஷம், எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, நம்ம ஈஸி டைப் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர், உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிறத விட உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் யாருமே நம்மளை கன்வின்ஸ் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியுமே என்ன பிடிக்காதுன்ற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்படி ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிக்காது, தே சே நோ எஃபெக்டிவ்லி. நம்பர் 7, டோன்ட் வாண்ட் டூ மச். பேராசை பெரு நஷ்டம். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல கலைஞன் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடுவோம், ஆனால் நம்மளுக்கு நல்ல பணம் காசு வந்தோன்னா நம்மளுக்கு ஹெட் வெயிட் அதிகமாகிடும். ஸோ அதனாலேயே நம்ம நிறையா வந்து இலக்க நேரிடும். லைக் மார்க் ஜுகர்பர்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு பர்சனாலிட்டி செம்ம ஒரு ஃபேமஸ் பர்சனாக இருந்தாலுமே சரி, அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் டிஷர்ட் தான் போடுவாங்க, இல்லை கிரே கலர் டிஷர்ட் தான் போடுவாங்க. அதுக்கு என்ன ஒரே காரணம்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் சில பேர் வந்துட்டு ரொம்ப பேராசை, அப்படியே கழுத்து நிறையா செயின் போட்டுட்டு கை நிறையா செயின் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு அளவுக்கு கம்மியாகவே வச்சுப்போம். ரொம்ப பேராசை நம்மளுக்கு வேணாம். அண்ட் சீக் யுவர் டிசையர் பட் கீப் யுவர் இன்டெகிரிட்டி. நம்பர் 8, டோன்ட் கெட் இன்சல்ட். நிறையா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம லவ் பண்ணுவோம் ஒருத்தவங்களை, அவங்க நம்மளை வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் நம்ம மட்டும் அவங்க கிட்டே போயிட்டு போய் நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாலுமே இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தவங்க நம்ம வேணாம்னு சொல்லி போயிடுவாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவங்க இல்லைனா நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளை போய் அங்கே போனாலே நம்ம ஹர்ட் ஆகும், நம்மளுக்கு தெரியும், நம்ம இன்சல்ட் ஆகும் தெரியும். அது இருந்தாலும் நம்மளை நம்மளே வதச்சிக்கிட்டு நம்மளை நம்மளே கேவலப்படுத்திக்கிட்டு வேணாங்க. டோன்ட் இன்சல்ட் யுவர் செல்ஃப். அது நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். ஸோ அது வந்து ரொம்ப கேவலமான செயல், உங்களை நீங்கள் வந்து இழக்கிறது. அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களை லவ் பண்ணாமல் உங்களை ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இஃப் யூ ஆர் இன்சல்ட்டிங் யுவர் செல்ஃப். நம்பர் 9, டூ வாட் யூ லவ். ஸோ நம்ம இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படிக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சொல்லுவாங்க இது படிக்க சொல்லி, அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து அப்போ அந்த டைமில் வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும். பட் இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்குன்ற நம்ம சொந்த காலில் நிற்கிறோம். உங்களுக்கு சாப்பிட தோணுதா, சாப்பிடுங்க. உங்களுக்கு இது பண்ண தோணுதா, பண்ணுங்கள். உங்களுக்கு டான்ஸ் ஆட தோணுதா, போய் டான்ஸ் கிளாஸில் போய் சேருங்க. உங்களுக்கு ஆக்டிங் பண்ண தோணுதா, எதனா ஒரு கூத்து பட்டறையில் போய் சேருங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணும் போது தான் நீங்கள் உங்களை ஸ்பெஷலாக பார்ப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம லவ் பண்ணுற விஷயத்தில் தான் நம்ம ரொம்ப ஈடுபாடாக இறங்குவோம். ரொம்ப ஈடுபாடாக இறங்கினா தான் அந்த விஷயத்தில் நம்ம நல்லா பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம நல்லா பண்ணால் தான் அந்த விஷயத்தில் நம்ம டாப்பாக போய் நிற்போம். ஸோ நம்ம அந்த விஷயத்தில் டாப்பாக போய் நிற்கும் போது தான் எல்லாம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணுங்கள். அண்ட் த லாஸ்ட் ஒன், டீல் வித் யுவர் ஃபியர். நம்மளுக்கு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க,
ஸோ பேய் பார்த்தா பயமே இல்லை, பேயை பார்த்தா பயமே இல்லை, ஏ நான்லாம் தனியாக சுடுகாட்டுக்கு போயிடுவேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10-12 மணிக்கு வந்து அவங்க லைட்டாக வெளியில் வந்தாலே அவங்களுக்கு உள்ள பயமாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன், இஃப் யூ அட்மிட் யுவர் ஃபியர் யூ கேன் கிக் தெம் டு த கர்ப். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிட் பண்ண ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப ஆசை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலாக ஓப்பன் பண்ணணும், அண்ட் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி என்ன நிறையா பேர் பார்க்கணும், என்ன நிறையா பேர் ரெக்கக்னைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நானாக வந்துட்டு சுயமாக இதை யாருமே இது பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து, எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, பட் நான் ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு கேமரா வாங்கி நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சி உங்களுக்கு ஃபியர் இருக்குதா, ஜஸ்ட் டூ தட், அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவீங்க. ஹேவ் ஃபெய்த், நோ மேட்டர் வாட்ஸ் லைஃப் பிரிங்ஸ். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை நம்ம ரொம்ப லவ் பண்ணுவோம், நம்ம தான் ரொம்ப யூனிக் இங்கே இருக்கிறதுலையே. ஏன்னா நம்ம பிறக்கும் போதும் வந்து ரொம்ப யூனிக் கேரக்டரோட யூனிக் இம்ப்ரெஷனோட தான் பிறந்தோம், சாகும் போதும் அதே யூனிக் கேரக்டரோட யூனிக் இம்ப்ரெஷனோட தான் பிறப்போம். ஸோ நம்ம எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே யூனிக்னஸ் அண்ட் பர்மனன்ட். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸும் டெம்பரவரி தான், ஃபெயிலரும் டெம்பரவரி தான், ஒரு அசிங்கப்படுறதும் டெம்பரவரி தான், அப்ரிஷியேஷனுமே டெம்பரவரி தான். ஸோ நீங்கள் அப்ரிஷியேட் அந்த டான்ஸில் அங்கே போய் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஆடுறீங்கன்னா அங்கே வரையும் கிளாப் தட்டுவாங்க, நீங்கள் ஒன்ஸ் கெட் டவுன் ஆஃப் த ஸ்டேஜ் அவ்வளோதான், யாருமே கை தட்ட மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப், யூ டிடன்ட் ஃபெயில், யூ ஜஸ்ட் ஹேவன்ட் ஃபிகர் இட் அவுட் இட். அண்ட் பை த வை, இதுதான் எங்கள் சேனல் Feb30. ஸோ எங்களோட சேனல் வந்து ஒரு பட்டிங் மொமெண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே, ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே, ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே, ஒவ்வொரு ஷேருமே வந்து எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ ப்ளீஸ் உங்கள் சைடில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பர்சனாலிட்டியாக கொஞ்சம் டெவலப் ஆகணும், இல்லை இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அன்டில் தென், பாய், இட்ஸ் அசார் ஆதிஃப், தேங்க்யூ.